Hello students, I am Ramanan. In the video, class 7, term 1, exercise 2.2, sum number 3 பாக்கப்போம். இதில் 3 subdivision இருக்கு, எல்லாமே direct formulas தான். Right-left மாத்திரது முலிமா, இடவல மாற்றம் செய்யிருது முலிமா, நமக்கு விடை நமக்கு கடிக்கும். First subdivision பாக்கலாம். First subdivision, D1 குடுத்திருக்காங்க, D2 குடுத்திருக்காங்க, மூலை விட்டம் 1, மூலை விட்டம் 2 குடுத்திருக்காங்க, diagonal 1 and diagonal 2 is given, area தான் கேட்கிறாங்க, find the area. அப்போது area நமக்கு formula தெரியும், area is equal to 1 by 2 into D1 into D2 square units. Okay, square units. இப்போது D1 உடைய value நமக்கு தெரியும், D1 is equal to 19 cm and D2 is equal to 16 cm. Finding the area, பரப்பலு A is equal to half into 19 into 16. இது ரெண்டுதின் cancel பண்ணலாமா? Cancel பண்ணா 8. 19 into 8. 19 into 8 is equal to 152 cm square. 152 cm square தான் இதுக்கான விடை. Okay. அடுத்ததா, second subdivision. இதில கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் D1 கொடுத்திருக்காங்க. மூலை விட்டம் 1 கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்டர்ல அடுத்தது ஏரியா பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கு 468 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் நம்ம ஃபார்முலாலே போடுவோம் அது ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ D1 இன்டூ D2 ஒரு ஒரு முறையும் ஃபார்முலா எழுதி பழகுங்க ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் அப்போ 1/2 இன்டூ D1 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 26 D2 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுப்போம் A உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 468 ஓகே நம்ம இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணலாம் பாருங்க 13 2 26 13 2 சார் ஓகே அடுத்தது D2 இஸ் ஈக்குவல் டு இது இந்த 13 இந்த பக்கம் வந்ததுனா டிவிஷன்ல வரும் 468 டிவைடட் பை 13 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 36 டைம்ஸ் ஒரு 36 முறை தேர் ஃபோர் டயகனல் 2 இஸ் ஈக்குவல் டு 36 மீட்டர் 36 மீட்டர் ஓகே ரொம்ப ஈஸியான சம் இது மல்டிப்ளிகேஷன்ல எங்கேயும் எரர் பண்ணிடாதீங்க ஓகே நல்லா கவனமா செய்யுங்க அடுத்ததா தேர்ட் சப்டிவிஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் D1 தரல கண்டுபிடிக்கணும் D2 கொடுத்துருக்காங்க 12 மில்லிமீட்டர் ஏரியா பரப்பளவு கொடுத்துருக்காங்க 180 சதுர சென்டிமீட்டர் சதுர மில்லிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஓகே இப்போ ஃபார்முலாக்குள்ளே போடலாம் A is equal to half into D1 into D2. Okay. A ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 180 1/2 into D1 ஓட வேல்யூ தெரியாது D2 ஓட வேல்யூ 12 சென்டிமீட்டர் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம் 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் ஸோ 180 இஸ் ஈக்குவல் டு D1 இந்த 6 இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போவோம் 6 தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் டிவிஷன் பண்ணும்போது 30 டைம்ஸ் வரும் 30 டைம்ஸ் D1 இஸ் ஈக்குவல் டு 30 மில்லிமீட்டர் மில்லிமீட்டர்னு போடணும் D1 இஸ் ஈக்குவல் டு மூளை விட்டம் 1 இஸ் ஈக்குவல் டு 30 மில்லிமீட்டர் அழகு எழுதாம ஒரு அளவீடு இந்த மாதிரியான கணக்குகளுக்கு பதில் எழுதவே கூடாது ஓகே நான் நடத்தின இந்த 3 சப்டிவிஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ